கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நம்முடைய ஹோப் மினிஸ்ட்ரிஸ் சென்னை யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் ஃப்ரைடே தாட்ஸ் என்கிற தலைப்பிலே நம்முடைய சபையை சார்ந்த வாலிபர்களும் சகோதர சகோதரிகளும் பல சிந்தனை கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே உங்களோடு ஒரு சின்ன தலைப்பிலே என்னுடைய சிந்தனையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஷேர் எங்களுக்கு ரொம்ப தேவை. நம்முடைய ஹோப் மினிஸ்ட்ரிஸ் சென்னை என்கிற சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கிளிக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு யாக்கோபு முதலாம் அதிகாரம் 8 வசனத்திலே இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான் என்ற ஒரு வசனம் உண்டு. நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற சிந்தனை என்னவென்றால் இரு மனம் உள்ளவன், டபுள் மைண்ட். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அதை செய்ய தொடங்கும் பொழுதும் நாம் ஒரே மனதோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரு மனம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெறப்போகிற வெற்றியை கூட தாமதமாக்கிவிடும் அல்லது தள்ளி போட்டுவிடும். பல பேர் இரு மனம் உள்ளவர்களாக இருந்து தங்களுடைய வெற்றியை இழந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன், பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்கிற பொழுதும் இருமனம் மாத்திரம் நமக்கு இருக்கக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபின் புத்தகம் 1:8 சொல்லுகிறது, இரு மனம் உள்ளவன் டபுள் மைண்டர். எனக்கு அன்பானவர்களே, இருமனம் என்னென்ன பிரச்சனையை நமக்கு கொண்டு வருகிறது என்று நாம் யோசிப்போமானா, இருமனம் நாம் செய்யப்போகிற காரியத்தை நமக்கு தாமதமாக்கி விடுகிறது. தாமதம் நம்முடைய முயற்சிகளை முடக்கி போட்டு விடுகிறது. நாம் யோசித்த இலக்கை, நிர்ணயித்த இலக்கை அடைய முடியாதபடிக்கு இருமனம் நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் பெரிய வெற்றி இலக்கை வைத்திருக்கிறோமோ அல்லது சின்ன வெற்றி இலக்கை வைத்திருக்கிறோமோ என்பது முக்கியமல்ல. நாம் எடுக்கிற காரியத்திலே ஒரே மனதோடு நாம் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். இது என்னால் முடியுமா அல்லது இந்த இலக்கை நான் அடைவேனா என்கிற இரு மனமே நம்முடைய வெற்றியை நமக்கு இழக்க செய்கிறது. வாலிபர்கள் கூட பல பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை, சில இலக்கை அவர்கள் அடைவதை கூட இந்த இரு மனம் அவர்களுடைய வெற்றி இழப்பை ஏற்படுத்திவிடுகிறது. கர்ப்பானவர்களே, நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள். ஆகையினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டாலும் அல்லது செய்ய முடிவு எடுத்தாலும் அதிலே ஒரே மனம் உள்ளவர்களாய் நீங்கள் இறங்குங்கள், அதிலே செயல்படுங்கள், வெற்றியை காண்பீர்கள். ஏனென்றால் முடியுமோ முடியாதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, செய்வனோ செய்ய மாட்டேனோ என்கிற இரு மனமே உங்கள் வாழ்வை தோல்விக்கு நேராக கொண்டு போய்விடும். ஆகவே வேதம் சொல்லுகிற விதமாக இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். நீங்கள் நிலையற்றவர்களாய் இராதபடி நிலைத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நம்முடைய காரியங்களிலே ஒரே மனமாய் செயல்படுகிற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற இலக்கை, வெற்றியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பார். இந்த சிந்தனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா இப்போ பண்ணுங்களே. ஹோப் மினிஸ்ட்ரிஸ் சென்னை என்கிற சேனல் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.